ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இப்போ நெல் வயலுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து முதல் உரம் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மருந்து என்னென்ன அடிக்கலாம் காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாகவும் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாகவும் என்னென்ன அடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாம் உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த தகவல் தொடர்ந்து கிடைக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரண்டாம் மரம் வந்து இப்போ வயலுக்கு வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாளுக்குள்ளே இது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல் வரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கொடுப்போம் ஸோ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம இந்த இரண்டாம் உரத்தை கொடுக்கலாம் ஸோ இரண்டாம் உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கலை அதாவது க கலைகள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருங்க அப்படி கலை இல்லாத பட்சத்துக்கு ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் கலை அதாவது வந்து கொஞ்சம் வயலை கொஞ்சம் டைட்டாக டிஸ்டர்ப் ஆச்சு பண்ணணும் அதாவது மிதி அளவு ஆச்சு கொஞ்சம் நடந்து அந்த கலையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி விடும்போது தான் ஸோ நெ நெல் பயிர் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து எடுக்கும் ஸோ இதை கம்பல்சரி செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியாவும் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டை பொட்டாஷ் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஸோ இந்த காம்பினேஷனில் கொடுக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் யூரியா அரை மூட்டையும் பொட்டாஷ் அரை மூட்டை ப்ளஸ் அது கூட வந்து வேப்ப முண்ணாக்க ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து இந்த வேப்ப முண்ணாக்கையும் யூரியாவும் கலந்து வச்சுருங்க மறநாள் வந்து அது கூட வந்து இந்த பொட்டாஷ் கலந்து போடுங்க ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்கும் இரண்டாம் வாரம் வந்து இது கொடுத்தாலே போதுமானது யூரியா அரை மூட்டை பொட்டாஷ் அரை மூட்டை ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ வேப்பம் முன்னாக்கு ஸோ இதை முன்னாடியே கலந்து வச்சுருந்து கொடுங்க ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய எம்எம் மிக்சர் வந்து இந்த சாயில் அப்ளிகேஷன் இருக்கும் அது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு வந்து ஏழு கிலோ கொடுங்க ஸோ இந்த உரம் கொடுத்தாலே போதுமானது தான் ஸோ இதை நீங்கள் கொடுங்க ஸோ ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த உரங்களை மட்டுமே நீங்கள் இரண்டாம் உரமாக கொடுத்தாலே போதுமானது தான் ஸோ இதை பற்றியான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு விவசாயம் சார்ந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ